கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வழியில் சங்கீதம் 11 சொற்ப நேரம் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு உதவி செய்வாராக. இதில் 3 காரியங்களை இந்த காலை வழியில் உங்களோடு கூட பேசும்படியா நான் விரும்புகிறேன். இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு உண்டானால், ஆலயத்தில் இருக்கும் கர்த்தர் என்கிற ஒரு தலைப்பை வைத்து உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 11:4 வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தானம் என்று சொன்னால் அது மிகையாகாது. கர்த்தர் தங்கி இருக்கிற ஒரு இடம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25:8 வசனத்தை வாசிக்கிற வேளையில், நான் அவர்கள் நடுவில் வாசமாயிருக்க எனக்கு ஒரு பரிசுத்த வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று ஆண்டவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்தின் மத்தியிலே வாசமாயிருக்க அல்லது அவர்கள் நடுவிலே தங்கியிருக்க அவர் விருப்பம் கொண்டார். ஆகையால் ஒரு வாசஸ்தலம் அல்லது அவருடைய ஆலயம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி மோசே இடத்தில் சொன்னபோது அவன் பரிசுத்த வாசஸ்தலத்தை அவன் உண்டாக்கினான். உண்டாக்கி முடித்தபோது கர்த்தர் இறங்கி வந்து தம்முடைய மகிமையினால் மூடினார் என்றும், அவருடைய சமூகம் உள்ளும் புறம்பும் நிறைந்திருந்ததென்றும் நான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். இங்கே வசனம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆகையால் என்ன? வசனத்தில் வாசிக்கும் போது ஆபகூக்கின் புஸ்தகம் 2:20 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கிடவது. பூமி மௌனமாயிருக்க வேண்டும். ஏன்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 132 நான் வாசிக்கிற வேளையில் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, 13 வசனத்திலிருந்து, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியினால் இங்கே நான் என்ன செய்வேன்? வாசம் செய்வேன் என்று சொல்லி சொல்கிறார். அப்போ கர்த்தர் விரும்பி தம்முடைய ஆலயத்திலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? விருப்பமுடையவராய் காணப்படுகிறார். ஆகையால் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறது. நாம் சங்கீதம் 26:8 வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் என்ன செய்கிறேன்? வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன் சொல்லி சொல்கிறார். அடுத்தபடியாக அவன் சொல்லும்போது சங்கீதக்காரன் சொல்கிறான், 27:4, கர்த்தருடைய ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அப்போ கர்த்தருடைய ஆலயம் தேவன் தங்கியிருக்கிற ஒரு ஸ்தானமாய் காணப்படுகிறது. இப்பொழுது நான் உங்களோடு கூட 3 காரியத்தை சொல்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்கிற கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? அதே 11:4 வாசிக்கும் போது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனு புத்திரரை என்ன செய்கிறது? பார்க்கிறது. முதலாவது கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற தேவன்,
தம்முடைய ஜனங்களை கண்ணோக்கி பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அதான் வசனம் சொல்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை என்ன செய்கிறது, பார்க்கிறது, பார்க்கும் கண்கள். இன்னும் சொல்லப்போனால் காண்கிற தேவன் என்றுதான் சொல்ல வேண்டும். நம் எல்லாரையும் அவர் காண்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று சொல்லி எபிரேயர் 4:12 வாசிக்க முடியும். கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் என்ன செய்கிறது, உலாவி கொண்டிருக்கிறது. இதற்கு தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று நாம் வசனத்தில் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். 34 வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது என்கிற ஒரு அறிவு நமக்கு தேவையாயிருக்கு. எப்போதும் அவருடைய பார்வையில் நாம் காணப்படுகிறோம். ஆகையால் இந்த காலை ஒளியில் சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது 139 அவருடைய பார்வைக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆக எப்போதும் பார்க்கிறவர், 24 மணி நேரமும் கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் வசனத்தில் வாசிப்போமானால் ஒரு உதாரணத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16:13 ஆகார் ஆண்டவரை பார்த்து இவ்விதமாய் சொல்கிறாள், அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன் நாச்சியாருக்கு பயந்து அவள் வீட்டை விட்டு ஓடுகிறவளாய் காணப்படுகிறாள். காரணம், இவள் கர்ப்பவதியானால் தன்னுடைய நாச்சியாரை அற்பமா எண்ணினாள். அப்பொழுது சாரால் அவளை கடினமாய் நடத்தினபடியினாலே அவள் அங்கே இருந்து ஓடி வருகிறத நாம் பார்க்கிறோம். சூருக்கு போகிற வழியில கர்த்தர் நீரூற்றண்டையில கர்த்தருடைய தூதனானவர் அவளை சந்திக்கிறவராய் காணப்பட்டார். அவளை பார்த்து கேட்ட கேள்வி, அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டால் அவள் சொன்னால், நான் என் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன் என்று சொன்னாள். அங்கே பேசி கொண்டிருந்தபடியினாலே அவள் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய தூதனானவர் இவ்விதமாய் சொல்கிறார். 10:11 உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும். 11 நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடு. நீ திரும்பி போய் உன் நாச்சியாரின் கையின் கீழ் என்ன செய், அடங்கீர் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தர் அவளை கண்டபடியினாலே, அவளோடு கூட பேசுகிறபடியினாலே அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் என்ன செய்தேன், கண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். என்னை பார்க்கிறவரை நான் பார்க்கிறேன். ஆகையால் இந்த காலை வழியில் நம்மை அவர் காண்கிறவர். எசேக்கியேல் 16:6 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, 6வது வார்த்தை, பார்த்து என்ற ஒரு வார்த்தை வருகிறது. நான் வழியருகே போனேன், நீ இரத்தத்திலே கிடந்தாய், இரத்தத்திலே கிடக்கிற உன்னை நான் என்ன செய்தேன், பார்த்தேன். கர்த்தருடைய கண்கள், இரக்கமுள்ள கண்கள் அவளை எடுத்து எல்லா செய்ய வேண்டிய காரியத்தை செய்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சகரியாவின் புஸ்தகம் 4:10 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 5:6 வாசிக்கிற வேளையில் அங்கே பெதஸ்தா குளத்தண்டையிலே காணப்பட்ட ஒரு மனுஷன்,
அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று கர்த்தர் என்ன செய்தாராம், கண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. அவனை கண்டு நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். கர்த்தர் இந்த காலை வழியில நம்மை காண்கிறவர். நம்முடைய விசாரங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் காண்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து கர்த்தர் சொல்லும் போது 3:8 யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் அவர்கள் ஒடுக்கப்படுகிறதை நான் என்ன செய்தேன், கண்டேன் என்று சொல்கிறார். நம்மை காண்கிற ஒரு கர்த்தர் ஒருவர் உண்டு. அவருடைய பார்வைக்கு நாம் மறைவாகவே இருக்க முடியாது. என் துக்கத்தை காண்கிறாரா, என் வேதனையை பார்க்கிறாரா, என்னுடைய சஞ்சலத்தை அவருக்கு தெரியுமா என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் சகலவற்றையும் பார்க்கிற ஒரு ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இரண்டாவது காரியம், சங்கீதம் 11:5 வாசிக்கிற வழியில கர்த்தர் என்ன செய்கிறார், நீதிமானை சோதித்து அறிகிறார். நீதிமானை சோதித்து அறிகிற கர்த்தர். எதற்கு கர்த்தர் சோதிக்கிறார் என்று நாம் நன்றாய் அறிய வேண்டுமானால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:12 அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அவனை மிகுதியும் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்பட்டார். அவனுடைய ஐஸ்வர்யத்தை பூமி தாங்கக்கூடாததாய் காணப்பட்டது. சீமானாயிருந்தான், மகா பிரபு என்று அழைக்கப்பட்டான். என் எஜமானை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவன் வேலைக்காரன் சொல்கிறான். பெரிய ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் உண்டு. கடைசியாய் அவனுக்கு வாக்கு தத்துவத்தின் புத்திரனாய் ஈசாக்கு பிறந்தான். அவன் வளர்ச்சி அடைந்த வழியில் கர்த்தர் அவனை தகனபலியாக செலுத்தும்படிக்கு கேட்டபோது, யாதொரு மாறுத்தரமும் செய்யாதபடிக்கு, யாரோடு கலந்தாலோசிக்காதபடிக்கு தன் மகனாய் ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் கர்த்தர் குறித்த மலைகளின் ஒன்றிலே பலிபீடத்தை கட்டி ஈசாக்கை அதன் மேல் கிடத்தினான். பட்டயத்தை எடுத்து ஓங்கி அவனை குத்தும்படியாய் எத்தனைக்கிற வழியிலேத்தான் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆபிரகாமே, ஆபிரகாமே, நீ ஒன்றும் உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. உடனடியாய் நின்றான். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன, அந்த 12 வாசிப்போம். ஆதியாகமம் 20, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது என்ன செய்திருக்கிறே. அப்ப கர்த்தர் நம்மை சோதித்து அறிகிற காரியம் என்ன, நாம் தேவனுக்கு பயப்படுகிறோமா. தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ன செய்வான் என்றால், சரீர பிரகாரமான ஒரு நடுக்கம் அல்ல, தேவன் கீழ்க்கிறதை கொடுக்கிறவனாய் காணப்படுகிறவன். அதனால்தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அவர் என்ன செய்கிறார், அறிந்து கொள்கிறவராய் காணப்படுகிறார். வசனத்தில் வாசிக்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன். வசனத்தில் நான் வாசிக்கிற வேளையில் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாசிப்போமா, 66:2 வாசிப்போம். 66:2, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்கிறவனையே என்ன செய்வேன், நோக்கி பார்ப்பேன். எனக்கு என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவன் பயப்படுகிறவன் யாரோ. அதனால கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம், நான் பிதாவானால் என் கனம் இங்கே, நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படுகிற பயம் இங்கே. இன்றைக்கு அநேக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விட்டார்கள். ஆனால் ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான் என்பதை கர்த்தரது சோதனையின் மூலமாய் அறிந்து கொண்டதை பார்க்கிறோம். 3வது காரியம், சங்கீதம் 11:7 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எப்படிப்பட்டவர், நீதி உள்ளவர். பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற கர்த்தர் நம்மை காண்கிறவர். பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற கர்த்தர் நம்மை சோதித்து அறிகிறவர். அவர் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற கர்த்தர்
நீதி உள்ளவராய் காணப்படுகிறார். அவரிடத்தில் நீதி மாத்திரமே காணப்படுகிறது, அநீதி என்பது அவரிடத்தில் இல்லை. அவர் நீதியாய் நியாயம் செய்கிற கர்த்தர், நீதியுள்ள தேவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நான் வசனத்தில் லூக்கா 18 வாசிக்கும் போது, அந்தப்படி தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நீதி செய்யாமல் இருப்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நீதி செய்கிறவர், சரியாய் நீதி செய்கிற கர்த்தர், அவரை போல நீதி உள்ள ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆகையால் இந்த காலவெளியிலே பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற கர்த்தர் நம்மை காண்கிறவர், நம்மை சோதித்து அறிகிறவர், அவர் நீதியுள்ளவர். இவரை நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையின் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாட்களும் இன்பமாய் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.